ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு கே கேமர் வெட்டி சேனல். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வேறு லெவலான ஒரு கண்டென்ட் தான். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் இல்லை டென் எவ்வளோனா சொல்லலாம். ஸோ டாப் செவன் மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப் செவன் மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃப்ரீ ஃபயர். ஸோ ஓகேவா, வாங்க ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டுக்குள்ளே போயிடலாம். மக்களே, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அதாவது இன்குபேட்டரில் மூணு ப்ளூ பிரிண்ட் இருக்கும், ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஈஸியாக நம்ம வந்து நம்ம எல்லோரும் எடுத்துக்கிறோம், நம்மளோட டாப் இன்குபேட்டரை ஈஸியாக எடுத்துடுறோம். வெறும் மூணு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதுனால ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஈஸியாகவே நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருது. அதனால் அவங்களால நிறையா டைமண்ட் புழுக முடியல. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு எவல்யூஷன் ஸ்டோன் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் இன்குபேட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு எவல்யூஷன் ஸ்டோன் மூணு ப்ளூ பிரிண்ட் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு எவல்யூஷன் ஸ்டோன் கிட்டாங்க. எல்லாமே நம்மளோட சொத்தை கணக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ ஓகே, நம்ம வந்து அடுத்த மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா M17 கிராஸ்போ வந்து பவுண்டியில் விடுறது இல்லை? ஸோ ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா M249 அப்புறம் அது பேர் என்ன க்ரோஸா அப்புறம் AWM இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பவுண்டிலேயும் இருக்கும். பட் பவுண்டியில் விடாத ஒரே ஒரு கன்னா சி மூணு கன்னா அது வந்து கிராஸ்போ, M79 அப்புறம் M249. இதெல்லாம் ஏண்டா நம்மளுக்கு பவுண்டியில் விடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் ஓவர் பவர்டான கன்னு. இதெல்லாம் விட்டால் ஸ்டார்டிங்னே எல்லோரும் ஃபஸ்ட்டு கில் பண்ணியே அந்த M79 எடுத்துனாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. ஏன்னா அது ஒரே ஒரு புல்லெட்டை வச்சு ஒரு ஸ்குவாடே முடிக்கலாம். ஸோ அதனால தான் அது கொடுத்தா நம்ம ஈக்குவலாக இருக்காது, கேமு கொஞ்சம் இன்ஈக்குவலாக இருக்கும்ன்றனால தான் அதான் வந்து நம்ம பவுண்டியில் கொடுக்கல. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேக்ட்டு. ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் கேரக்டர். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப். அவருக்கோட உண்மையான வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 54, பட் பேரும் 45 தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப யங்கான கேரக்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா கெல்லி. ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கெல்லியோட ஸ்டெப் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபாமா. ஸோ அது கீழே கொடுத்துருப்பாங்க ரிலேஷன்ஷிப்னு. எப்படின்னு எனக்கே புரியல, அப்பாவோட வயசு 54, பொண்ணோட வயசு 14, கெல்லியோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 17 கொடுத்துருப்பாங்க. பட்டு அது உண்மையான வயசு வந்து பார்த்திங்கன்னா 14. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் காம்பினேஷனே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறையா பேர் நம்மளோட வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபேக்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 1000 HP இருந்துச்சு. ஸோ எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு மிஸ்டீரியஸான ஃபேக்ட் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமேட்ஸில் வந்து 500 HP இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும், கஸ்டம் ரூமேட்ஸில் வந்து 1001 HP இருந்துச்சு. ஸோ இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேக்டை வந்து பார்த்திங்கன்னா ரோட நெசப்போட சேனல்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் சொல்லலாம். ஸோ இது ஒரு வேறு லெவலான ஒரு ஃபேக்ட் தான், நீங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஃபேக்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம போக போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கடைசி ஃபேக்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபேக் டேமேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா ஃபேக் டேமேஜெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் டேமேஜ் வந்து உட்டக்கர் அப்புறம் எஸ்எம்ஜி கன்ஸ்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 HP விழுவும், அப்போ நாக் ஆகணுங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரச்சனையே கிடையாது, நெட்ஒர்க் ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட பக்கு தான். ஸோ ஏன்டா இப்படி ஒரு பக்கு வந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூவால் போடுறோம் இல்லையா,
அந்த க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து க்ளூவால் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நாக்காயிடுவோம். பட் ஆனால் க்ளூவால் மட்டும் போட்டுருவோம். இந்த மாதிரிலாம் நிறையா பக் வந்து ஃபேக் டேமேஜில் இருக்குது. இந்த மாதிரி பக்கெல்லாம் எப்போ கிளியர் பண்ணுவானுன்னு தெரியல. சீக்கிரமாக கிளியர் பண்ணுவானுங்க நம்பலாம். ஓகே கேஸ், அடுத்ததாக பார்க்க போகிற மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் கேமில் மட்டும் டோர் எதுவுமே இருக்காது, கதவு. ஸோ மற்ற எல்லா பேட்டில் ராயல் கேம்ஸ்லேயுமே இருக்கும். இது ஒரு மிஸ்டீரியஸ் ஃபேக்ட், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு வெறித்தனமான மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு நம்புகிறேன். ஸோ இது கொடுக்குற நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் அடுத்ததாக மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் வீடியோ பண்ணலாமான்னு நம்ம யோசிக்கலாம். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வெறித்தனமான வீடியோவில் பார்க்கலாம். பாய் கேஸ், பாய் பாய்.